பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் பர்பிள் நாட்.com. குரத்தி மகன் கதை எப்படி எப்படியெல்லாம் உருவாச்சு, எப்படி எப்படி மாற்றங்கள்லாம் வந்தது, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து வாழையடி வாழைங்கிற ஒரு கதையை உங்களுக்கு சொன்னேன். இந்த வாழையடி வாழைக்கு குரத்தி மகனுக்கு இடையில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அது என்னன்னு உங்களுக்கு சொல்லணும்ல. இப்போ முதல்ல குரத்தி மகன் வந்து பத்மினியை போட்டு எடுத்தோம். பத்மினி, ஜெமினி கணேசன், சிவகுமார், வெண்ணிராட, நிர்மலா, அது ஒரு 1000 அடி எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் முக்கியமாக அவங்கக்கிட்ட நான் சொல்ல வேண்டியது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த நரிக்குற ஒரு கதை மேலே நம்பிக்கை வரல. ஏன்னு கேட்டால், இவங்க திருத்திருவா அலைகிறாங்க, டால்டன்னை போட்டுக்கிட்டு பாசி ஊசி போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒரு படமாக எடுத்தால் ஓடுமான்னு டவுட் வந்து கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து சந்திச்சா. நாங்கள் சொல்கிறோமேன்னு தப்பாக நினைக்காதீங்க கேஜி, நரிக்குறவர்கள்லாம் வச்சு படம் எடுத்தால் ஓடுமா? நீங்கள் யாரை வச்சு எடுத்தாலும் நாங்கள் வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு போகிறோம், உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு, அது வேறு சம்பாச்சாரம். ஆனால் ஒரு டவுட் எங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது, அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்கன்ட்டு. எது 1000 அடி படம் எடுத்து பத்மணி நடித்து ஹஸ்பண்டு அமெரிக்காவிலேருந்து உடனே புறப்பட்டுவான்னு போகிறது வரல விட்டுட்டாங்க. இப்போ இடையில இப்படி ஒரு புதிரை போட்டாங்க. போட்ட உடனே இவரும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். ஏன்னா அவங்க பணம் கொடுக்குறவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு படத்துக்கு ஃபுல் அமௌண்ட்டு கட்டாலும் இங்கே கோபாலகிருஷ்ணன் கொடுப்பாங்க. சரி யோசிக்கிறேன் அப்படின்ட்டு போன பிறகு தான் கல்யாணம் கதை மேலே இவங்க சந்தேகப்படுறாங்க. நல்ல டிஸ்ட்ரிபியூட்டரு, பணம் கொடுக்குறவனுக்கு ஒரு திருப்திகரமாக படம் எடுப்போமே, கொஞ்சம் கேப் போட்டு எடுப்போம். அப்போ என்ன சார் கோபாலகிருஷ்ணன்கிட்ட, நான் வந்து நாடகம்மில் இருக்கும்போது ஆதிபராசக்தின்னு ஒரு நாடகம் போட்டோம், நல்ல வரவேற்பு, எல்லாம் அருமையான சீன்களாக இருக்கும், அதை ஆரம்பிக்கலாமான்னாரு. சொல்லுங்க நேன, என் நாடக அனுபவம் அவருக்கு தான் அது, ஏன்னா அவர் பாய்ஸ் கம்பெனிலேருந்து நான் அமைச்சூர் நாடகங்களில் நடிச்சிட்டு தான் சினிமா வந்தேனே தவிர, பாய்ஸ் கம்பெனி நாடகம்னா என்னென்னா சினிமா மாதிரி 2 ஷோ நடக்கும் அந்த காலத்தில், அது ஈக்குவலாக சினிமா 2 ஷோ 3 ஷோன்னா அதுவும் 2 ஷோ நடக்கும், அப்படி ஒரு காலம் இருந்தது. நாடகத்துக்கும் கூட்டம் வரும், சினிமாவுக்கும் கூட்டம், இது ஒரு 7-8 வருஷத்துக்கு அது மெயின்டைன் பண்ணுச்சு. அப்புறம் சினிமா அதிகமானதுனால தான் நாடகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ராஜமாணிக்கம் இல்லக்கமில்ல ஆதிபராசக்தின்னு ஒரு நாடகம் நடந்ததை நம்ம இப்போ நடத்தலாம். இப்போ கதையை சொல்லி கதையை சொன்னார். கதை எனக்கு பிடிச்சது ரொம்ப. இன்னும் அவர்கிட்ட பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. கோபாலகிருஷ்ணனுக்கு நிகர் கோபாலகிருஷ்ணன் தான். பராசக்தியினுடைய ஒவ்வொரு அத்தியாயமும் எப்படி அவங்களுடைய பிறப்புகளில் ஒவ்வொரு பல பிறப்புகள் பிறந்து வர்றாங்களே, அதுக்கு பராசக்திக்கெல்லாம் முந்தினது ஆதிபராசக்தின்னு ஒரு கதையை ஆரம்பிச்சிருக்கா. எல்லாத்துக்கும் மூலம் ஆதிபராசக்தி தான் அதை சொன்னார், ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ணன் இதை எடுப்பேன், இல்லை உங்கள்கிட்ட நான் வந்து எஸ்வி சுப்பியாட்டினி வித்த கதையை நான் வாங்கிட்டேன், உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தா பத்மினி அமெரிக்காவுக்கு ஓடி போச்சு. சரி கேஆர் விஜயா போடலான்னா அது ரொம்ப பிஸியாக இருக்குது, யாரையும் சொல்ல கொடுக்க வேண்டாம், இப்போ இந்த படத்தை ஆரம்பிச்சுட்டு அடுத்து உன்னுடைய கதைக்கு வருவோம் அப்படின்னாரு. சரி இன்னேன். ஒவ்வொரு சக்தியினுடைய திருவிளையாடலும் சொல்லிக்கிட்டு வந்து வர்றதான் கதை. அப்படி 6 எபிசோடு எடுத்துட்டார். யார் கோபாலகிருஷ்ணன், நான் கூடவே இருந்தேன். நான் அப்போல்லாம் புராணங்களை வந்து கற்றுக்கிடக்கூடிய நிலையிலேயே நான் இருக்கேன். புராணம் இல்லை சாதாரண விஷயமா, தப்பான மாதிரியும் சொல்லிட மாட்டாங்க. நான் சோசியலாக நிறைய கதை ஒத்துக்கிட்டு வரேன், அது வேறு. புராணம்னு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் அதில் கரை கண்டவர், நாடகம் இல்லை, கதை ரொம்ப நல்லா இருந்தது, படத்தை எடுத்து போட்டு காமிச்சார். நானும் கூட இருந்தேன், போட்டு பார்த்தா அண்ணே சூப்பராக இருக்குது படம். அவர் எனக்கு 2 வயசுக்குத்தே மூத்தவர், அண்ணே படம் சூப்பராக இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று குறையுது நான், என்ன இப்போ ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னு ஆர்வத்தில் பூரா நான் ரசித்தேன், நல்லா இருக்குதுண்ணே. ஆன்மீக ரசிகர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க சினிமாவிலங்கிறது என்னால் சொல்ல முடியலண்ணே. புராணம் எடுக்கும்போது பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எபிசோடு எடுப்பாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரிலீஃபுக்கு. நம்ம படத்தில் அது இல்லையேன்னு கோபாலகிருஷ்ணன் உடனே பொடி எடுத்தார், மூக்கில் எழுத்தார், பொடி போடுவார் அடிக்கடி. இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னா பொடி போடு இல்லைண்ணே, சராசரி பாமர மக்களுக்குன்னு ஏதாவது ஒரு எபிசோடு இருந்தால் போதும், ஒரு ரிலீஃபாக இருக்கும்லண்ணே.
அது என்னான்னு சொல்கிறேன். என்ன வேணும்னு என்னால் கேட்க முடியுது. என்னன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன சரியாக வரல. இன்னும் ரெண்டு நாள் கொடுங்க எனக்கிட்ட, அதுக்குள்ளே நான் ஏதாவது பிடிச்சிக்கிட்டு வரேன். அப்படியா? சரி, நாளைக்கு டிஸ்கஷன் வச்சுக்கிறோம். அப்படி ஒரு பொடி எடுத்து சர் சர் சர்னு உறிஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் காலையில் வந்தார். அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய டேலண்ட்னா, அவர் கதையாக இருந்தால் கூட அண்ணா இங்கே ஏதோ ஒரு ஓட்டை இருக்குன்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு திட்டுவார். யார்? கேஸ்குவார் சிங். என்னையா ஓட்டை குருட்டுக்கொலை? இதை அவர் கண்டினியூட்டி என்னென்னா, நம்ம பாலச்சந்திர வந்து எதுக்கத்தாலும் புடலங்கா போ புடலங்கா பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்கும்ல, புடலங்கா புடலங்காங்கிறது அவருடைய கண்டினியூட்டி. இவருடைய கண்டினியூட்டினா குருட்டுக்கொலி குருட்டுக்கொலி பாரு. ஏன் குருட்டுக்கொலி அப்படின்னா, சில சமாச்சாரங்கள் யார் வாயிலிருந்து வருது கேள்வி அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிப்பார். என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்சதுனால அவர் நல்லா பிடிச்சி போச்சுக்கிறதுனா பிற்பாடு தான் தெரியும். இப்போ இதெல்லாம் குறைத்து மேலே வாழையடி வேலைக்கு அடுத்து தானே இதை சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணார், நைட்டெல்லாம் போய் யோசனை பண்ணியிருக்காரு என்ன பிடிக்கலாம் பிடிக்கலாம். நான் அதுக்கு உதாரணத்துக்கு ரெண்டு மூணு கதை சொல்லேன். எப்பினார் அதுக்கு அதில் வர்ற காமெடி அது இதெல்லாம் சொன்னேன். ரெடிமேண்டு காலையில் சரணன் எப்போவும் 10 மணி 10:30 மணி தான் கற்போம் ஸ்டுடியோ தானே வருது, அங்கே வந்துடுவார். இன்றைக்கி 9:30க்கெல்லாம் வந்துட்டார். நான் அவர் 10:30க்கு தானே வருவாருன்ட்டு நான் மெதுவாக போனால், ஏய் எங்கப்பா கலைஞானத்தனார் இன்னும் வரல, போ போ சீக்கிரம் போய் வண்டி எடுத்து கூப்பிட்டு அப்படின்னார். வண்டி வந்துச்சு, போனேன், உட்காந்தேன். கதை சொன்னார், ஒரு காமெடி ட்ராக் சொன்னார். அந்த காமெடி என்னன்னா, நம்பியார் ஒரு பெரிய ஐதீகமான ஒரு பிராமணன், பிராமண இதுக்கே ஒரு தலைவர். அவர் ஒரு நாள் ஆற்றுல குளிக்கிறார் மூக்கை பிடிச்சிக்கிட்டு. யார்? நம்பியார். அங்கே ஒரு மீனவன், அவன் யாருனா சுருளிராஜன், ஒரு அப்பாவி குடிசை வீட்டில் இருக்கான், மீன் பிடிச்சி வாழ்கிறவன். அவன் அங்கே வந்தான். வந்து, சாமி அதெல்லாம் மூக்கை பிடிச்சிட்டு முங்கி முங்கி எழுந்திருக்கிறீங்க என்ன? ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது பாவன். டேய், அவனை கிண்டல் அடித்தார். டேய், மூக்கை பிடிச்சிட்டு எவ்வளோ நேரம் தம் பிடிச்சிருக்கோமோ அவ்வளோ நேரம் அன்னை பராசத்து இறக்கப்பட்டு நம்ம முன்னாடி வந்துடுவாடா. அப்படியா? அப்படின்னா, ஆமாம் உங்கு நீ போயிட்டாரு. திமிரு பிடிச்சதுன்னா பதில் சொல்கிறாரு. அதுக்கு எதாவது நியாயமாக ஏதாவது சொல்லுவேன்னா, நீ முங்கு முங்கிக்கிட்டே இரு, பராசக்தி வந்துடுவா. இவனுக்கெல்லாம் எதுக்கு இந்த கேள்வி அப்படிங்கிறது அர்த்தம் அவர் மனசுக்குள்ள. திமிரு பிடிச்ச ஒரு ஐயர் தானே வரு நம்பியார். இப்போ என்ன பண்ணால், ஐயர் போனதுக்கு பிறகு கப்புன்னு மூக்கை பிடிச்சிட்டு, எங்கப்பா பராசக்தி வர்றாளாமே மூக்கை பிடிச்சிட்டு உள்ளேன்னா, அவள் நம்ம தெய்வமாச்சு அவளை பார்க்கணுமேன்ட்டு மூக்கை பிடிச்சிட்டு உள்ளே அப்படியே நின்றுட்டான். மூச்சு போகிற லெவலுக்கு நின்று தண்ணிக்குள்ளே. உண்மையிலேயே பராசக்தி வந்துட்டாயா? பார்த்தா அவனுக்கு அதிர்ச்சி. அம்மாடி நீ வந்துட்டியா அப்படின்னா, ஆமாம் உனக்கு என்ன வரவானோ. அவன் உடனே, ஒன்றும் வரங்கிறமெல்லாம் கொடுக்கணும், எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கூழ் குடிச்சிட்டு போ. சுருளிராஜே, எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கூழ் குடிச்சிட்டு போ அப்படிங்கிறான். இவ்வளோதானங்கிறான். இதோட உனக்கு என்ன வேணும்னு கொடை கோவ கண்ணத்தில் இடிப்பேன். அவளும் என்ன சொன்னா, அம்பாள் வந்திருக்காளே தோன்றிருக்காரே வர, அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. இப்போ மூச்சு போகிற அளவுக்கு முழுகனா வந்துட்டான். அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் கூழ் குடிக்கணும் அப்படின்ட்டான். என் ஒடாட்டி உன்னை பார்க்கணுன்ட்டான். சரின்ட்டு ஒடாட்டி யாருனா, அந்த காலத்து மேஜிக்கு ராதிகா என் மனைவி தான் நடிச்சது, அந்த பேர் எழுதல. சரின்ட்டு அம்பாள் மறந்துட்டான். கட் பண்ணால், ஏகப்பட்ட பல பழ வர்க்கங்கள் சுவிஸ்ஸு எல்லாம் வச்சு நம்ம நம்பியார் தலைவர் தலைமையில் ஒரு யாகம் நடத்துகிறாங்க. எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரு ஐயராக இருக்காங்க பல வர்க்கங்கள். ஏன்னா அம்பாள் வந்து இப்போ இந்த பலகாரங்கள் பழங்கள் எடுத்துக்கிட்டு போகிற தீயில் வேற போடுறாங்க. அப்படி யாகம் வந்து உண்மையான மந்திரங்கள் பண்ணுறாங்க. அவங்க வியூ பாயிண்ட்டில் அது உண்மையான மந்திரம். யாகம் நடக்குது, போகும்போது அந்த ஓதுற சவுண்டு வருது. ஓம் ஓம் போர் வருவாங்களே அந்த சவுண்டு, சுவாகா சுவாகனா நெருப்பில் போட்டுக்கிட்டு ஒரே கும்பல், ஒரே எல்லாம் வசதியான ஐயர்கள். கட் பண்ணால் இங்கே யார்? குடிசை வீட்டுக்குள்ளே ராதிகா மேஜிக் ராதா. என்னங்க கூழ் கொடுக்க அம்பாள் வருவான்னு சொன்ன காரணமே? ஏயா எத்தனையோ பேர் காத்திருக்கும் போது நம்ம வீட்டில் கூழ் கொடுக்க எவ்வளாவது வருவானா? அது அம்பாள் வருவான்னு சொல்லி ஏன் உனக்கு பைத்தியம் பிடிச்சி போயிச்சானா? கிடையாது, நான் பார்த்தேன். நான் பார்த்த உடனே என்ன வேணும்னா, ஒன்றும் வேணாம், என் வீட்டில் நீ கூழ் குடிக்கணும் அதுதான் வேணும்னு வரேன்னு சொன்ன பிறகு வரலைன்னா அப்புறம் என்ன அம்பாலாவது கிம்பாலாவதுன்னே வந்துருச்சு. அது எஸ் வரலட்சுமி தான் நடிச்சு. அந்த மாதிரி தான் ஜம்முன்னு இருக்குமே அந்த அம்பாள் விஷயத்துக்கு சூலாயுதத்தோட கிரீடத்தோட வீட்டுக்குள்ளே நுழையுது.
வந்தோடனே அத்தாடி வந்துட்டே அப்படின்னா, வந்துவிட்டேன்னு பக்தா, இப்போ எனக்கு கூழ் கொடு அப்படின்னா, இரு இரு அதுக்கு ஒரு மந்திரம் தந்திரமெல்லாம் போட்டுத்தானே உனக்கு கொடுக்கணும், அதுக்கெல்லாம் இன்னும் இன்னமும் சொல்கிறாங்களே கூழ் பற்றே காய்ச்சிட்டு. ஆத்தாடி மாரியம்மா கூழை ஆக்கி வச்சோம் குடிச்சிட்டு போடியம்மா, அருமையான பாட்டு. யார் சொல்லி அந்த பாடு அருமையான பாட்டு அது. உடுமலை நாராயண கவி இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் பிரமாமல் எழுதுவார், ரொம்ப தேர்ந்த உள்ளவர். பாட்டு பாடி கூழ் எடுத்து கொடுப்பேன், நல்ல பாட்டு அந்த பாட்டு. கூழ் எடுத்து குடிக்கும்போது நல்லா குடி, என்ன சும்மா தொட்டு தொட்டு பார்க்குற அப்படின்னு கோட்டில் அடிப்பான். யார் அம்பாவை இற நான் குடிக்க மெதுவாக தானே குடிக்க முடியும்னு இங்கே குடிக்குது இந்த அம்மா. அது தெய்வம் ஆதிபராசக்தி. கட் பண்ண அங்கே ஓம் தா ஓன்னு மந்திரங்கள் ஓடிக்கிட்டு எங்கே நம்பியார் யாகத்தில் அங்கே போகலை, இங்கே வந்து கூழ் குடிச்சிட்டு அப்படி மறைச்சிட்டாங்க. அங்கே என்ன தெரியுது அப்படின்னா, ஏழைகள் இதயத்தில் இறைவரை காணுகிறேன் என்று சொன்னார்ல, ஏழைகளை படைத்ததே அவங்க தானே. அப்போ ஏழைகளை விட்டு ஒதுங்கிடுவாங்களா என்ன? அங்கே தான் இறைவன் இருக்கிறான். வசதி உள்ளவனுக்கு அந்த திமுறி வரும். 90% பேருக்கு வசதி வந்துட்டால் சாமி முடிம்போது கூட கோயிலுக்கு போகிற வழியில் சாமி தான் அப்படின்ட்டு கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஏழை அப்படி இல்லை, அங்கேயே நின்று 10 நிமிஷம் தாயே முருகா ஏதோ ஒன்று சொல்லி புலம்பிட்டு தான் போவான். துட்டு வந்துட்டா சாமியமே போகிற பக்கம் அப்படி சொல்லிட்டு அப்படி விட்டுன்னு போவான். அந்த திமுறி வரும்ல, இதெல்லாம் தெய்வத்துக்கு தெரியாதா என்ன? அதனால தான் அந்த ஏழை வீட்டுக்கு வந்து அந்த அம்மா கூழ் குடிச்சிட்டு போகுது அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸை பிடிச்சா இருப்பாருங்க. யாருக்கு இது பாமர மகருக்கு நல்லா இருக்கும்ல, இந்த வசனம் அப்படி தான் எழுதியிருக்காங்க. என்ன மாதிரி ஏழைகளுக்கு எப்போதும் தெய்வம் உண்டு, பணக்கார சமாச்சாரம் வேற அப்படிங்கிறத காமெடி கலந்து இன்னசென்ட் ஒரு அப்பாவி ஆதிபராசக்தியே வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட அதோ சாதாரண மனுஷன்னு நினச்சிட்டு கோட்டை அடிச்சு அடிச்சு கூழக்கூடிய ஊருகா தொட்டுக்க அப்படிம்பா. அதான் அவன் பிரபாவம் இருந்துச்சான். அவன் அவன் குரலு தெரியும்ல உங்களுக்குலாம் சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணி எடுத்து போட்டு பண்ண அது வந்து 1000 சில்லறை அவனுடைய எபிசோடு. இது 6வது எபிசோடு. இதில் ஆதிபராசத்தில் கடைசியில் வரும் இந்த எபிசோடு, கடைசிக்கு முந்திர வரும். இப்போ கட் பண்ணி போட்டால் படம் தூக்கிச்சு, அப்படி ஒரு படமாக மாட்டிக்கிச்சு. இங்கே விழுந்து விழுந்து எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சா. எது சிவராஜா எபிசோடு முடிஞ்சு போச்சா? படம் ரிலீஸ் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அங்கங்கே அங்கங்கே ஒரு ஸ்டேஷனாக நானும் கோபாலகிருஷ்ணன் போகிறோம், ஃபுல் ஹவுஸ். எங்கே பார்த்தாலும் கூட்டம், சிம்மம் வழியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையே நாங்கள் அவருக்கு சொந்த ஊர் மல்லியம் தானே கோபாலகிருஷ்ணனுக்கு, அங்கே தானே மாலைத்தொப்பு கட்டடம்லாம் கட்டி விட்டுருக்காரு. அங்கே பாப்பா போய் ரெஸ்டார்ட் போய் எதுக்கு என்ன ரெஸ்ட்டு அடுத்த கதை என்னங்கிறத பற்றி. சரி நாங்கள் போனோம், அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட்டு ஓய்வுக்கு போகிறோம். போகும்போது மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். தர்மபுரம் மடம்னு ஒன்று இருக்குது, மாயூர்த்து பார்த்துறேன். திருவாவடுவூர் ஆதீனம்னு ஒன்று இருக்குது, திருப்பனந்தாள் ஆதீனம்னு ஒன்று இருக்குது. அங்கெல்லாம் மடாதிபதிகள்லேருந்து என்ன செய்கிறாங்கன்னா கோடிக்கணக்கான சொச்சு. இது மாதிரி பல இடத்துகள் இருக்குது, மடாதிபதி மடங்கள் இருக்குது, மடாதிபதிகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னா நல்லா சாப்பிட வேண்டிய தூங்க வேண்டிய. அடுத்து ஞான சம்பந்தம் ஆரம்பித்தது அது. தமிழை காக்கிறதுக்கு சர்வகலாசாலை மாதிரி இலக்கியங்களெல்லாம் அங்கே சொல்லி வச்சு எல்லாம் பாதுகாத்து, எல்லாம் தமிழ் மேந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த தமிழை பாதுகாத்து வர்றாங்க, அவங்க வசதியாக இருக்காங்கிறது வேறு. இந்த மூணு இடத்துலையே மடத்துலேயே இங்கேயெல்லாம் வந்து பெரிய பெரிய அதுங்க தான் குன்றத்தூர் அடிகளெல்லாம் அங்கே தான் இருந்தார். வச்சு தமிழை காத்துக்கிட்டு இருக்கா, தேனை காத்தது மாதிரி குளத்து நிறைய. ஆனால் போய் போய் அதை விருத்தி பண்ண விருத்தி என்ன ஒன்றும் இல்லை, இளைஞர்கள் மத்தியில் போய் சேர்க்கறதுக்கு சரியான முயற்சி எந்த முதலமைச்சர்களும் எடுத்துக்கலை. இதுக்குன்னு ஒரு மடம் இருக்கே, 3 மடம் எல்லாம் தஞ்சாவூருக்குள்ளதே இருக்குது. யார் அதுக்கு வந்து பெருமுயற்சி வேணா அவங்கெல்லாம் பார்த்தா அப்புறம் அங்கே தான் இந்த கீரனுங்கிறவெல்லாம் புலவரான பல பேர் தர்மபுரம் ஆதீனத்தில் புலவரானாங்க. அவ்வளோ அங்கே கேட்க கேட்டுக்கிட்டு நம்ம பரம்பரை எப்படியெல்லாம் இருந்ததுங்கிறது பாடல்களை சொல்லுவாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆதீனத்தை படம் பார்க்க வைக்கணும் கோபாலகிருஷ்ணனுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. யார் தர்மபுரம் ஆதீனம் எதை எப்படி கேட்டினா 72 வாக்கில் 73 வாக்கில் ஆதிபராசக்தி ரிலீஸ் டேத்தில் அப்போ ஒரு ஆதீனம் அங்கே இருக்கார். அழகுன்னா அழகு, அவ்வளோ நல்லா இருப்பார். அவரை போய் பார்த்தோம் நான் அங்கெல்லாம். அப்படின்னு கேட்டால் ஒரு ஆதீனத்தை பார்க்குறதுதான் சட்டையெல்லாம் கழட்டி வச்சுணும்,
நம்ம சில கோயில்களில் இருக்கல, இப்போ திருச்செந்தூர் போனால் நம்ம சட்டையெல்லாம் கட்டி வச்சுட்டு வெறும்பாடியோடு தான் போகிறோம்ல, அது மாதிரி தான் அந்த ஆதீனத்தை ஒரு தெய்வமாக நினைக்கிறாங்க. தமிழை காத்து வர்றாங்க, சட்டையை கட்டு இப்படி போகணும். அவர் என்ன பாரு, கும்பம் நிறைய பொற்காசுகளும் விபூதியும் கலந்து வச்சுருக்காரு. இந்த எல்லா ஆதீனங்கிட்டையும் உண்டு இது. விபூதி எடுத்து இப்படி போடுவார், நம்ம இப்படி நின்னா அந்த விபூதிக்குள்ளே மோதல் இருக்கும். ஏதாவது காசு பொற்காசு அரைச்சவரம் காய்ச்சவரம் பிடிக்கும், அதை அவங்க அதிர்ஷ்டத்தை போல் கண்ணை முடித்து இப்படி பிடிம்பார். வாங்கிட்டு வந்தோம்னா ஏதாவது ஒரு காசு இருக்கும், பொற்காசு அது மாதிரி திரும்பக்கூடாது. அப்படியே ரிவர்ஸ்லேயே நடந்து வந்து வெளியே வந்ததே திரும்பணும், முதுகை காட்டக்கூடாது. இதெல்லாம் அந்த காலத்து ராஜாக்களுக்கு உண்டு அந்த மாதிரியே. அப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் போகிறோம், எங்கள் தர்மபுர ஆதீன படத்துக்கு போகிறோம். போனால் என்னை சட்டையை கழட்டி சுட்டாள், அவரே கழட்டி விட்டாள். போட்டு ஆதீனத்தை போய் பார்த்தோம், அப்படியே தான் போனோம். விபூதி கொடுத்தாரு, எங்களுக்கு அள்ளி போட்டதில்லை, எங்கள் தத்தியிருந்து எங்களை விட்டு போகாத பொற்காசு வரல, வெறும் விபூதி தான் வந்தது, வாங்கிக்கிட்டோம். வந்த பிறகு வரையறே அப்போ இவர் வேண்டுகோள் என்ன வச்சார்னா, அதுக்காக சொல்லு ஐயா, அந்த மாதிரி ஆதிபராசக்தின்னு ஒரு படம் எடுத்திருக்கேன், அதை நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு திருப்தி அடைவேன். ஏன்னா அவங்கெல்லாம் இதில் கரகண்டவங்க, ஆதீனவங்கள்லாம் புராணங்களாகட்டும் தமிழாகட்டும் இலக்கியங்களாகட்டும் சங்கங்கள் காலத்தில் எப்படி எப்படிலாம் தமிழ் இருந்துச்சு, இங்கே எல்லாத்துலேயும் அவங்க கரகண்டவங்க. தெரிஞ்சான சம்பந்தர் ஏற்படுத்தினது தானே அப்படின்ட்டு சொன்னவொன்னே, அவர் நான் சினிமாவே பார்க்கறது இல்லையே கோபாலகிருஷ்ணன் அப்படின்னார். எனக்காக கொஞ்சம் பாருங்களேன், சரி இவ்வளோ சிரிச்சுக்கிட்டே தான் பேசுகிறார், ரொம்ப அழகாக இருந்தா அவர். சரின்ட்டு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டார். மாயூரத்திலே ஒரு தேட்டரை பிடிச்சி ஷோவெல்லாம் கேன்சல் பண்ணி எங்கே பார்த்தாலும் திருநீர் வாசனைகள் கம கம கமன்னு வந்து அவருக்குன்னு தனி இருக்கை சீட்டில் உட்காரில் அவர் தனி இருக்கை போட்டு படத்தை நாங்கள்லாம் பின்னாடி நிற்கிறோம். படம் ஸ்டார்ட் பண்ணி பாட்டு முடித்தோன்னு ஏக்தம் அவருக்கு என்ன வேணுமோ அவங்க சிஷியரெல்லாம் ஒரு கூட வந்து கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு, வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டார். படம் முடிஞ்சோன்னு அவ்வளவு பிரமாதமாக ரசித்தார். என்னுடைய ஈஸ்வரிய ஆதிபராசக்தியை நான் நேரடியாகவே பார்த்துட்டேங்க கோபாலகிருஷ்ணா. நாங்கள் சொல்லி சொற்பொழி வாட்டுறோம் ஆன்மீகத்தில், இப்படித்தான் அம்பாள் இருப்பா அம்பள, ஆனால் நீ விஷுவலாக அம்பாலே கொண்டாந்து நிறுத்திட்டு அப்படின்னார். அம்பாலாக நடித்தது யார், எஸ்வ லட்சியம். அந்த ஊர்லேயே தான் அந்த 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 மாயூரத்தை சேர்ந்தேன். அதுக்கு பக்கத்தில் திருக்கடை ஈஸ்வரன் கோயில் இருக்குது, அபிராமின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே தான் மார்க்கண்டியனுக்கு மூச்சனம் கொடுத்த இடம். அங்கே மார்க்கண்டியனுக்கு மூச்சனம் கொடுத்தது உண்டு, அபிராமி கோயிலும் உண்டு, ஈஸ்வரன் கோயிலும் உண்டு, திருக்கடையூர் அதை சேர்ந்தது. அங்கே என்னென்னா எது சொல்லுன்னா, அவர் பாராட்டினது அதனால் கோபாலகிருஷ்ணன் இந்த திருக்கடையூரில் அபிராமப்பட்டதை பிரமாதமாக எடுத்துகிட்டேனார். அதுக்காக சொல்ல யார் சொல்கிறது, ஆதீனம் மண்டாதிபதி சொல்கிறார். பிரமாதம்னு சரி அந்த திருக்கடையூரில் அது என்ன அபிராமப்பட்டதுனா, ஒரு ஏழைப்பட்டவன் அம்பாள் மேலே பைத்தியமாக இருக்கிறவன், எப்போதும் பைத்தியமாக இருப்பான் அபிராமி பட்டர். அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போனேன், இருந்துச்சு எங்கே திருக்கடையூர் போய் பார்த்துட்டு வந்தேன். அவர் வீடு அவர் வாழ்ந்த இடமெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். அப்போ அங்கே சரபோஜி மகாராஜா காலத்தில் நடந்ததாக குறிப்பிட்றாங்க. சோழ நாட்டை ஆண்டாங்கல்ல சரபோஜின்னா, மராட்டிய மன்னர்கள் ஆண்ட காலம்னு சொல்கிறாங்க. அவர் கோயிலுக்கு வர்றார், கோயிலுக்கு வந்தால் இவர் அம்பாள் முன்னால் அபிராமி கோயில் முன்னாடி இருக்கும், உள்ளே போனால் தான் ஈஸ்வரன் கோயில். அப்படியே கண்ணை முடிக்கிறார், ஏ ஏ எந்திரியா மகாராஜா வர்றார், மகாராஜா வர்றா. எனக்கு மகாராஜான்னு ஒருத்தர் இல்லையே, எனக்கு மகாராஜா மகாராணி உலகத்தாலும் இந்த நாயகி அம்பாள் தானேன்னு அவர் தத்துவம் பேசுகிறார். உடனே வந்த முள்ளே வந்தாச்சு, யார், சரபோஜி மகாராஜ். என்னையா பைத்திய மாதிரி, என்னையா உனக்கு பெரிய எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வெளியில் காட்டிக்கிற, நீ ஒரு பைத்தியமையா, உனக்கு ஒன்றுமே தெரியா, முதல் மந்திரி திட்டு வரல, ஏன்னா ராஜா வந்து உள்ளே வந்துட்டார், பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு மாறுங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறேன். என்ன நான் தெரிஞ்சது மாதிரி நான் சொன்னதில் தப்பு வந்துருச்சு, எங்கே சொல்லுங்களேன்னு இவர் யோசனை பண்ணிட்டார். யார், யோ என்ன உனக்கு எல்லாம் தெரியுமா, சொல்கிறேன். திதி இன்னைக்கு என்னையா, பௌர்ணமின்ட்டார். அன்னைக்கு அமாவாசை, நேயர்களை நல்லா கவனிங்க, படம் பார்க்காதவங்களுக்கு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அன்னைக்கு அமாவாசை இவர் பௌர்ணமின்ட்டார். எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு தாங்க முடியல. யார், சரபோஜி மகாராஜ். சரி, அங்கே நீ பௌர்ணமியை காட்டினா உன் தலையை நெருப்பை வளர்த்ததில் போட்டு பொசுக்கிடுவோமினா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் பௌர்ணமியை காட்டுறேன்ட்டான். எல்லாத்து கோபம் வந்துச்சு, பண்ண டேய் நெருப்பை வளர்த்துருங்க ஒரு பள்ளம் போட்டு, அதுக்கு மேலே ரெண்டு கோவில் கட்டி அதுக்கு மேலே உன்னை கட்டி நிற்க வைங்க,
இவன் 6-7 மணிக்குள்ளே பௌர்ணமி கடையில் அப்படியே அவுத்து விட்டுருக்க நெருப்போடு சாப்பிட்டு இவன் இதை அகங்காரம் இதோடு போட்டு விட்டார் யார் சரபோஜி மகாராஜா நெருப்பை வளர்த்துட்டாங்க ஐயா. இந்த சீனை தான் தர்மபுரம் ஆதினா அவர் ரசித்தார். அதுக்காக சொல்கிறேன் பிரமாதமாக இருக்கியான்னாரு. அண்ணா டிஎம் சவுந்தரராஜன் ஒரு பாட்டு போடுவார் நேயர்களே உங்களுக்கெல்லாம் அந்த சொல்ல நீ அபிராமி என்ன பாட்டு தெரியுமா யார் எஸ் எஸ் சுப்பா நெருப்பு கீழே கட்டி தூக்கிட்டா கையை வச்சு பௌர்ணமி இவர் காட்டலைன்னா அப்படியே உள்ளே நெருப்புக்குள்ளே இறக்கி கொண்டுடுவானுங்க. என்ன பாட்டு என்ன எஸ் எஸ் சுப்பா நடிப்பு அடா 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 அப்படி ஒரு எபிசோடு. அப்போ அம்பாலே தோண்டி தன்னுடைய காலில் இருந்த வளையத்தை தூக்கி அம்பாலை அப்படி எரியிறா. அது பௌர்ணமியாக அங்கே நிற்கிது. நல்லா இருக்க பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு ஒரு பழமொழிக்கு தெரியுமா. நம்ம ஆளுக முன் மூதாதையர்கள் வந்து கற்பனைதே புராணம் என்பதே ஆனால் பொருந்துறாப்புல சொல்லுவாங்க. மக்கள் மனசில் இடம் பிடித்து தெய்வ நம்பிக்கை வளரணும். அதோடு கூட அதில் உள்ள அறங்கள் படி அவங்க வாழ்க்கையை நடத்தணுங்கிறது. அறத்தை சொல்கிறதுக்கு தானே புராணம் கண்டுபிடிச்சான். திருடுறதுக்காக புராணத்தை சொல்லி கொடுத்தான். அறங்களை வழி அறப்பா அறத்தின் வழி வாழணுங்கிறதுக்காக தான் புராணங்கள் சொன்ன கதைகள் பூராவும் இருக்கும். அதில் முன்ன பொண்ணு இருக்கும். அது வேற சிம்மாச்சவன் எடுத்துக்கிட்ட எந்த மார்க்கமாக இருந்தாலும் அற வாழ்க்கை நீதி நேர்மையை பொதித்து அதன்படி மக்கள் வாழணும்னா எல்லா மதமும் அதைத்தையும் சொல்லுது. அது அது எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம இந்து மதத்துலேயும் அந்த அதுதான் சொல்லுது. மிரண்டுட்டான் யார் சரபோஜி மகாராஜா காலில் விழுந்துட்டான். இது அபிராமப்பட்டருடைய வாழ்க்கை வர்றாரு. இப்போ இந்த படம் போகணும்னு ஓடி போச்சு. ஒரு அம்பாளா ஜெயலலிதா வருவாங்க இப்படி ஒவ்வொன்றா வரும். அப்புறம் எஸ்வலட்சுமி வரும். இதெல்லாம் ஓடுன படம் பெரிய அளவில் ஹிட் அடித்த படம். தமிழில் கரை கண்டவங்க அவர்கிட்ட ஒரு வாழ்த்தும் வாங்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பிரயத்தனப்பட்டு அவருக்கு படம் போட்டு போட்டு காட்டினார். படம் பார்க்காதவரை காந்தி படம் பார்த்ததே இல்லை. வம்பவனி ராமராஜ்யம்னு ஒரு படத்தை காட்டினார். ஒரே ஒரு படம் தான் பார்த்தேன் ராமராஜன். நானும் அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஏவி வந்து தமிழில் டப் பண்ணி விட்டாங்க. ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுமாதிரி ஆதீனம் பார்த்தது இந்த ஆதிபராஜ் ஒன்றி தான். அவர் பார்த்து அவர்கிட்ட பாராட்டம் வாங்கினதுக்காகவே கோபாலகிருஷ்ணன் அவருக்கு போட்டு காமிச்சார். அவருடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வந்துட்டோம். படமும் ரொம்ப நல்லா ஓடுனதுக்கப்புறம் அடுத்து எந்த படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு போது காஞ்சிபுரம் மகாபரிவரில் இப்போ இருக்கிறவருக்கு முந்தினவர் ஜெயேந்திர சுவாமிகள். அதுக்கு முன்னாடி இருந்தார்ல மகாபரிவர் 100 வயசுவர். அவர்கிட்ட சண்முக சுந்தரம்னு ஒருத்தர் ஈடுபாடு வச்சுக்கிட்டே இருக்கார். டி நகரில் இருக்கார். அவர் கோபாலகிருஷ்ணன் பார்க்க வந்தார். ஐயா வணக்கம்னார். என்னென்ன நான் பெரியவர்கிட்டேருந்து வர்றேன். உங்கள் படத்தை பார்த்தேன் நான் ஆதிபராஜே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை போய் நான் பெரியவர்கிட்ட சொன்னேன். அடே ரொம்ப நன்னாக இருக்கே அவன் யார் அப்படின்னு கேட்டார். நான் கூப்பிட்டுட்டே வரையான்ட்டு வந்துட்டேன். நன்னாக இருக்கே அவர் யாருன்னு கேட்ட உடனே நான் கதையை சொன்னேன் ஆதிபிராதி கதையை. ஏன்னா இந்த காலத்தில் புராணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணி எடுக்க மாட்டாங்க யாரும். அந்த மாதிரி எடுத்துருக்காருன்னு சொன்னோடனே அவன் யாருன்னொன்னே இதை கூப்பிட்டு வரையான்னு வந்துட்டார். வந்திருக்கேன் நீங்கள் வாங்க அவரை பார்க்கணும். எங்களுக்கு உள்ளூர் என்ன இருந்தது தெரியுமா? ஆதி பராசக்தி மாதிரி ஆதிசங்கரர் கதை ஒன்று இருக்குது. ஆதிசங்கருடைய கதை தெரியும். அதை எடுக்கலாம் கலைஞர்னார். எனக்கு அதில் பரிச்சயம் இருக்குதுனால அண்ணே நல்லா எனக்கு ரொம்ப அவரை பற்றி நிறைய நான் படிச்சிருக்கேனே. என்னால் முடிஞ்சதுனா நானும் சொல்கிறேன்னு. அவர் எல்லா வகையிலையும் பெரிய வித்வான். யார் நம்ம கோபாலகிருஷ்ணன் படித்து முடிச்சுட்டார். இப்படி நேரம் அவர் வந்தோடனே என்னைய பார்த்தார். ஏ நம்ம ஆதிசங்கரர் எடுக்கணும்னு சொல்கிறோம். காஞ்சிபுரம் பெரிய ஒரு நல்லா இருக்குது பேஸ் பேஸ் அது யாருன்னு கேட்டாராம்டா ஒன்று நம்மளை கொண்டு போய் அறிமுகப்படுத்த கூட்டம் வந்திருக்காருன்னொன்னே இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகிறேன். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு நடந்து போனால் உள்ளே பெருமாள் கூடு விட்டு கூடு வாங்கி ஒரு ராஜா உடம்புல பூந்து மகாராணியோடைய இல்லற வாழ்க்கை வந்து நடத்தி வந்து இங்கே ஜெயிக்கிற இல்லறம்னா என்னன்னு காட்டுறதுக்கு தான் போனோம். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ். தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744. மின்னஞ்சல் முகவரி UVADS அதாவது UVADS @yahoo.co.in.